Hello friends, welcome to DS Designers. இன்னைக்கு blouse stitching video பார்க்கலாம். இது வந்து back side blouse. இது வந்து நான் leaf shape-க்கு canvas வச்சு stitch பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்ம lace gold lace work கொடுக்க போறோம். இந்த lace பாத்தீங்கன்னா ஒரு 1/2 inch size தான் இருக்கும். இந்த கலர் வந்து antique gold கலர். இது shining gold-லயும் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ரோலா வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மீட்டர் கணக்குல வாங்குறதுக்கு இந்த மாதிரி ரோல் வந்து 25 மீட்டர். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து இந்த லீஃபோட எட்ஜ்ல அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி இத டர்ன் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த லேஸ் பொறுத்த அளவுக்கு நல்லா நமக்கு இந்த கர்வ் எல்லாம் நல்லா டர்ன் பண்ணி கொடுக்கும். இந்த எட்ஜ்க்கு வந்து எப்படி வைக்கறேன்னு பாருங்க. இந்த மாதிரி வைக்கணும். இது இந்த எட்ஜ்ல கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஷார்ப் எட்ஜ் வரது சென்டர் பார்த்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். எண்டில் எக்ஸ்ட்ரா லேஸை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணணும். எப்பவுமே லேஸை பொறுத்த அளவுக்கு ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் போடணும். ஒரு சைட் மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ இந்த சென்டரை இதுக்கு ஊசியை உள்ளே விட்டு நிப்பாட்டிட்டு திருப்பி மேலே ஸ்டிச் போடுங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி கீழே ஒரு ஸ்டிச் வந்துட்டு அப்புறம் இந்த எட்ஜ் ஸ்டிச் போடுங்க. இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு சைடில் எல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது நமக்கு சைஸ் மாறுபடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வருது. இங்கே வந்து ஃபுல்லாக 5.5 இன்ச் வரணும். அந்த மாதிரி இந்த ஷேப் போட்டுக்கோங்க. ஒரு சைடு இந்த ஷேப் போட்டுட்டு இன்னொரு சைடு இப்படி போட்டு தட்டி எடுத்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன் இங்கே இருக்கும். அப்புறம் நம்ம அதை டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் இந்த லைனுக்கு இந்த சைடு வைக்கணும். உள் சைடு வைக்கக்கூடாது, வெளி சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற கேப் வந்து 1.5 இன்ச் இருக்கணும். கரெக்டாக எங்கே நம்ம ஷேப் கொடுத்துருக்குறோமோ அங்கெல்லாம் அப்படியே டேர்ன் கொடுத்து நம்ம போட்ட இம்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இங்கேயும் ரெண்டு சைடு ஸ்டிச் போடணும். அப்படியே இப்படி திருப்பி அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு கோல்டு லேஸ் தான் வைக்கணுங்கிறது இல்லை. நம்ம சாரி கலர் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த கலரில் கூட லேஸ் வாங்கி வைக்கலாம். இப்போ இந்த லேஸ் ஒர்க் முடிச்சாச்சு. சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிங்க் கலரில் 3 இன்ச்சு ஸ்கொயர் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 6 பீஸு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் சாரி கலர், அதனால் நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். எல்லா பீஸும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி ஹெம்மிங் நீடில் வச்சு சேம் கலர் த்ரெட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி இப்படி பிடிச்சிங்கன்னா இது ஒரு பெட்டல் ஷேப்புக்கு வரும். அப்புறம் இதை ஃபுல்லாக வச்சு இப்படி செக்யூர் ஸ்டிச் போட்டுறணும். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுருங்க. இதே போல் இந்த மீதி இருக்கிற பீசஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த 6 பீஸையும் முடிச்சாச்சு. கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த ஹெம்மிங் நீடில் யூஸ் பண்ணி இப்போ இந்த எல்லா பெட்டலையும் சேர்த்து ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணி கட்ட போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக நூல் விட்டுருங்க ஸ்டார்டிங் இதில். அப்புறம் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே நூல்லையே கோர்த்துட்டு இது நல்லா டைட்டாக 2 knot போட்டுக்கணும்.
இதுக்கு சேம் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணோம்னா நம்ம நாட் போடுறது எக்ஸ்ட்ரா த்ரெட்டு தெரியறதெல்லாம் கூட நமக்கு வெளியே தெரியாது. அதனால் சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ளவர் முடிச்சாச்சு. இது வந்து ப்ளவுஸில் இந்த இருக்கிற கேப்பில் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சென்டர்லேயும் ரெண்டு லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது ரொம்ப தூக்கிட்டு பல்ஜாக தெரியாமல் இருக்கும். அதனால் சென்டர்லேயும் ஒரு ரெண்டு ஸ்டிச்சு க்ராஸாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதனால் இதை கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் நல்லா இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் துணியை திருப்பி ஸ்டிச் போடுங்க. இப்போ இந்த ஃப்ளவர் முடிச்சாச்சு. இது சென்டரில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இதுக்கு எதுக்கு செட் ஆகுதோ அதை வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, நான் அதனால் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைட் முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கும் கோல்டு லேஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான், கீழே மட்டும் பார்டருக்கு கொடுத்துருக்கேன். சாரீ இந்த கலரு. இந்த சாரீக்கு நம்ம இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சென்டரில் வைக்கிற பீஸ் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இல்லாட்டி க்ளூ கன் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.